மாவட்டத்திலே போட்டியிடுகின்றார்கள். அதிலே குறிப்பிட்ட சிலர், நான் நினைக்கின்றேன் ஏறக்குறைய மூன்றில் ஒரு பகுதியினர் இந்த எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த 405 வேட்பாளர்களிலே புவனேஸ்வரன் கூறியது போல் உங்களுக்கு தெரிந்த வேட்பாளர்கள் என்றால் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள்தான் இருக்கின்றார்கள். மற்றவர்கள் எல்லாம் தமிழ், முஸ்லிம், சிங்கள வேட்பாளர்கள், வேறு வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள். வேறு மாவட்டங்கள் என்று இந்த வன்னி மாவட்டத்திற்கு அப்பாலும் கொழும்பிலே இருந்தும் இறக்கப்பட்டிருக்கின்றார்கள். இறக்கப்பட்டிருப்பதன் நோக்கம் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்களினுடைய வாக்குகளை சிதைப்பதற்காக, தமிழ் மக்களினுடைய வாக்குகளை பிரித்து, தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தோடு கடந்த காலங்களைப் போல் தொடர்ந்து பயணிக்க விடாமல் தடுத்து எங்களுடைய ஒற்றுமையை சிதைப்பதற்காக கொழும்பிலிருந்து, தெற்கிலிருந்து, தேசிய கட்சிகளிலிருந்து அவர்கள் இங்கே இறக்கிவிடப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களினுடைய நோக்கம் தாங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்ல. இதை நீங்கள் மிகவும் நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய நோக்கம் தாங்கள் வெற்றி பெற மாட்டோம் என்று தெரிந்தும், உங்களுக்கு தெரியும் இந்த வன்னி தேர்தல் மாவட்டத்திலே 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் தெரிவு செய்யப்படுவார்கள். குறிப்பாக முக்கியமான 3 ஆகக்கூடிய 4 கட்சிகளிலிருந்து தான் இந்த வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக. ஆகவே 399 பேரும் அவர்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டியவர்கள் தான். ஆகவே அவர்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு கிராமத்திலே மட்டும் ஆதரவை வைத்துக்கொண்டு, அல்லது ஒரு மாவட்டத்திலே மட்டும் ஆதரவை வைத்துக்கொண்டு, ஒரு பிரதேசத்திலே மட்டும் ஆதரவை வைத்துக்கொண்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். அவர்களால் விடப்பட்டவர்களுக்கும் தெரியும். ஆனால் அவர்களுடைய ஒரே நோக்கம் தமிழ் மக்களுடைய வாக்குகள் சிதற வேண்டும். எல்லா கட்சிகளுக்கும் சில சில 100 வாக்குகள் பிரிந்து, அதனூடாக இம்முறை குறிப்பாக பவுனியாவிலே இருந்து 2 சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களையாவது கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். கொண்டு வந்து சிங்கள பிரதேசங்கள் புறக்கணிக்கப்படுகிறது தமிழர்களால், தாங்கள் இங்கே வன்னி மாவட்டத்திலே சிங்களவர்கள் சிறுபான்மை தமிழர்களால், தெரிவு செய்யப்படுகின்ற தமிழர்களால், முஸ்லிம்களால் தாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம், தங்களுடைய பிரதேசங்கள் அபிவிருத்தியிலே அக்கறை காட்டப்படாமல் புறக்கணிக்கப்படுகின்றது, இந்த செய்தியை அவர்கள் சிங்கள மக்கள் மத்தியிலே விதைக்கிறார்கள். அதற்கு துணையாக பௌத்த மத குருக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவை தமிழ் மக்களினுடைய வாக்குகள் சிதறிப்போனால், பிரிந்து சிறிய கட்சிகளுக்கு, சுயேட்சை அணிகளுக்கு பிரிந்து செல்கின்ற பட்சத்திலே தங்களுடைய ஆசனத்தை கைப்பற்றி கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்திருக்கின்றார்கள். அதனால்தான் இந்த, உங்களுக்கு தெரியும், இராணுவ வீரர்கள் போட்டியிடுகின்றார்கள். இந்த வன்னி மாவட்டத்திற்கும் இராணுவ வீரர்களுக்கும் என்ன தேர்தலிலே போட்டியிடுவதற்கு எதுவித சம்பந்தமும் கிடையாது. அதேபோல் வேறு கட்சிகளை, சில கட்சிகளை பாருங்கள், பிரபா கணேசன் போட்டியிடுகின்றார். பிரபா கணேசனுக்கும் இந்த வன்னி மாவட்டத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. கொழும்பு மாவட்டத்திலே போட்டியிட்டவர், அமைச்சராக இருந்தேர், அங்கே அந்த மக்களுக்கு தொடர்ந்து ஆதரவை பெற முடியாத நிலையிலே, அந்த மக்களுக்கு சேவை செய்ய முடியாத ஒரு நிலையிலே சேவை செய்தேன் என்று கூறிக்கொள்கின்றவர், அவர் எதற்காக இங்கே வந்து போட்டியிட வேண்டும்? அவருக்கும் இந்த வன்னி மாவட்டத்துக்கும் எதுவித சம்பந்தமும் இல்லை. அவர் இங்கே போட்டியிடுகின்றார் என்று சொன்னால் வன்னி மக்களினுடைய தான் தலைவனாம், வன்னி மக்களின் தலைவன் என்று அவர் போட்டியிடுகின்றார். வன்னி மக்களுக்கும் அவருக்கும் எதுவித சம்பந்தமுமே கிடையாது. ஆனால் நாங்கள் இங்கே வந்து சுதந்திரபுரத்திலே சில பேரை, இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த சில பேரை நாங்கள் சந்தித்த பொழுது, இங்கே இருக்கின்ற கூட்டமைப்பிலே இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை குற்றஞ்சாட்டி அவர் எங்களை ஏமாற்றி விட்டார், அவர் எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார், அவர் எங்களுக்கு அபிவிருத்தி அது இது என்று எல்லாம் செய்வதாக சொல்லி அவர் எங்களை ஏமாற்றி விட்டார், அதனால் நாங்கள் கூட்டமைப்போடு நிற்க மாட்டோம், பிரபா கணேசன் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார், இலங்கை வங்கி கொண்டு வருகின்றோம் அல்லது நஷ்டேடு பெற்று தருகிறோம் என்று பல்வேறு வாக்குறுதிகளை அவர் எங்களுக்கு உறுதி அளித்திருக்கிறார் பிரபா கணேசன். பிரபா கணேசனோடு நாங்கள்
பயணிக்க போகிறோம், உங்களோடு நாங்கள் சேர்ந்து இயங்க போவதில்லை, ஆதரவு தரப்போவதில்லை என்று கூறியிருந்தார்கள். ஒரு கிராமத்தினுடைய முக்கியஸ்தர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள், முக்கியஸ்தர்கள் அல்ல முக்கியஸ்தர்கள் என்று அவர்கள் தாங்களாகவே சொல்லிக்கொள்கின்றவர்கள். ஆனால் சில நாட்களின் பின்பு நான் அறிந்தேன், அவர்கள் இன்னும் ஒரு சின்னத்திலே வேட்பாளர்கள். பாருங்கள் அவர்களுடைய கொள்கையை. சில நாட்களின் பின்பு அவர்கள் இன்னும் ஒரு கட்சியிலே, பிரபாகணேசனோடு நாங்கள் அவரை வெற்றி பெற செய்ய போகின்றோம், அவர் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார் என்று 100% நம்பிக்கையோடு சொன்னவர்கள் சில சினங்கள் கழித்து பிரபாகணேசனை கைவிட்டு விட்டு இன்னும் ஒரு கட்சியிலே அவர்கள் வேட்பாளர்கள். சிந்தித்து பாருங்கள், இவர்களுடைய அரசியல் அறிவு அல்லது அரசியல் அனுபவம் இருக்கின்றதா? அவர்களுக்கு உண்மையிலே தமிழ் மக்கள் மீது அக்கறை இருக்கின்றதா? ஏன், அவர் உறுதியளித்திருந்தார் என்றால் அவரோடு சேர வேண்டியதுதானே. அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் மிக நிதானமாக சிந்தித்து பாருங்கள். இவர்கள் கூட, இந்த வேட்பாளர்கள் கூட வெற்றி பெற முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். இங்கே போட்டியிருக்கின்றவர்களுக்கு கூட, இந்த பிரதேசத்திலிருந்து போட்டியிடுகிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும், 100 வாக்குகள் பிரியும், அவ்வளவுதான். அவர்களால் வெற்றி பெற முடியாது, அவர்களுடைய கட்சியே வெற்றி பெற முடியாது என்று தெரியும். பல கட்சிகள் தொடர்ந்து, சில கட்சிகள் தொடர்ந்து போட்டியிட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த வன்னி மாவட்டத்திலே ஒருபோதும் ஆசனங்களை பெறுவதில்லை. திரும்ப திரும்ப அவர்கள் போட்டியிடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நோக்கம், அவர்கள் இறக்கப்பட்டிருக்கின்றார்கள், வாக்குகளை பிரிப்பதற்காக இறக்கப்பட்டவர்கள் தான், வேறு எந்த காரணமும் இல்லை. நீங்கள் வேறு காரணங்கள் தேடி பார்க்க தேவையில்லை. தெற்கு அரசியலால், தெற்கினுடைய தேசிய கட்சிகளால் கொழும்பிலிருந்து இறக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு வாக்கு பிரிக்கப்பட வேண்டும். பிரிக்கப்படுவதன் ஊடாக சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும். தங்களுடைய பிரதேசம் சிங்கள திட்டமிட்ட குடியேற்றங்களை, குடியேற்ற கிராமங்களை அபிவிருத்தி செய்வதற்கு, மேலும் மேலும் சிங்கள குடியேற்றங்களை ஏற்படுத்தி இன பரம்பலை மாற்றியமைப்பதற்கு, இங்கே பெரும்பான்மை தமிழ் மக்கள் என்பதை இல்லாமல் செய்வதற்கு மறைமுக கரங்கள் செயல்படுகின்ற இந்த நேரத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் மிக அவதானம், ஒவ்வொரு வாக்காளரும் இதை மிக நிதானமாக உணர்ந்து நாங்கள் செயல்பட தவறுவோமாக இருந்தால் எங்களுடைய இந்த மண், வன்னி மண், மெல்ல மெல்லமா எங்களை விட்டு, நாங்கள் எந்தெந்த தியாகங்களை, என்னென்ன நோக்கத்திற்காக எத்தனையோ அழிவுகளை சந்தித்தோமோ அவையெல்லாம் இந்த திட்டமிட்ட ஒவ்வொரு தேர்தல் காலத்திலே மட்டுமல்ல, ஏனைய காலங்களிலே திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற இந்த ஒவ்வொரு நடவடிக்கைகளாலும் எங்களுடைய மண் பறை போவதை தடுக்க முடியாது. நாங்கள் பிரிந்து நிற்போமாக இருந்தால் தமிழ்